Hello viewers, 12th Mathematics theory of equations, example 3.20. Find the condition that the roots of ax cube plus bx square plus cx plus d equal to 0 are in geometric progressions. Assume a, b, c, d not equal to 0. That is roots வந்து பாத்தீனா gp ல இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? Let the roots be in GP. So geometric progression la irukku roots. Appo nama enna assume pannikalam, the three roots vandu pathina we can assume. So assume alpha by lambda, alpha, alpha lambda. So adha three roots eduthirukom. So நம்ம ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம GP னாலே a by r, a ar அப்படினு எடுத்துக்கோ இல்லையா. So அந்த கான்செப்ட்ல தான் a by lambda, சாரி alpha, alpha by lambda, alpha, alpha lambda அப்படினு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இப்போ இதனுடைய sum of the root கண்டுபிடிக்கலாம். So alpha by lambda plus alpha, alpha lambda equal to நமக்கு minus b by a formula. So நமக்கு இங்க வந்து பாத்தீங்கன்னா minus b by a. அடுத்து வந்து இதனுடைய சம் ஆஃப் த ப்ராடக்ட் ஆஃப் த டூ டேர்ம்ஸ், டூ ரூட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதுல இருந்து வேணா ஆல்ஃபா காமனா எடுத்துக்கலாம். ஆல்ஃபா காமனா எடுத்தீங்கன்னா ஆல்ஃபா காமனா எடுத்தா ஒன் பை ஆர், ஒன் பை லேம்டா பிளஸ் ஒன் பிளஸ் லேம்டா ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ. இது ஈக்குவேஷன் ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா பிளஸ் ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா ப்ளஸ் ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு சி பை ஏ. ஸோ சி பை ஏ போட்டாச்சு. ஸோ இது வந்து ஸ்கொயர் பண்ண ஆல்ஃபா ஸ்கொயர், இங்கே ஆல்ஃபா ஸ்கொயருக்கு ஆல்ஃபா ஸ்கொயர். ஸோ ஆல்ஃபா ஸ்கொயர் வெளியே எடுத்துட்டோம்னா இங்கே ஒன் பை லேம்டா இருக்கும். இங்கே லேம்டா லேம்டா கேன்சல் ஆப்போ ஒன் இருக்கும், இங்கே லேம்டா இருக்கும். ஈக்குவல் டு சி பை ஏ ஈக்குவேஷன் டூ. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா பை லேம்டா இன்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு ஆல்ஃபா லேம்டா ஈக்குவல் டு டி பை ஏ மைனஸ் டி பை ஏ. ஸோ இந்த ஆல்ஃபா ஆல்ஃபா இந்த லேம்டா லேம்டா கேன்சல் ஆச்சுன்னா ஆல்ஃபா கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ ஈக்குவேஷன் த்ரீ. இப்போ டூ பை ஒன், ஸோ டூவை ஒன்னால் டிவைட் பண்ணோம். டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் டூ. ஸோ டூ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஸ்கொயர் ஒன் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா பை ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ஒன் பை லேம்டா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் லேம்டா ஈக்குவல் டு டூவோட வேல்யூ வந்து சி பை ஏ பை மைனஸ் பி பை ஏ. ஸோ இந்த ஒரு ஆல்ஃபா கேன்சல் பண்ணி இந்த டம் இந்த டம் ஃபுல்லாக கேன்சல் ஆகிடும். இங்கே ஒரு ஆல்ஃபா இருக்கும். அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் இந்த ஏஏ கேன்சல் ஆச்சுன்னா மைனஸ் சி பை பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ. இது வந்து ஈக்குவேஷன் ஃபோர். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ ஃபோர் எடுத்து போயிட்டு எதில் சப்ஸ்டிட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃப்ரம் த்ரீ அண்ட் ஃபோர் இந்த ஆல்ஃபா வேல்யூ வந்து த்ரீல சப்ஸ்டிட் பண்ணலாம். ஸோ ஆல்ஃபா இருக்கிற இடத்துல மைனஸ் சி பை பி ஹோல் கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ மைனஸ் கியூப் பண்ணால் மைனஸ் வரும், மைனஸ் சி கியூப் பை பி கியூப் ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. ஸோ மைனஸ் மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஏ சி கியூப் ஈக்குவல் டு இது வந்து பார்த்தீங்கன்னா டி பி கியூப். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிஷன்.